வடகொரியா கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பொருளாதார சரிவை சந்தித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் ஒப்புக்கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதார நிலவரம் குறித்து 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுடன் உள்ள தொடர்பு, கொரோனாவால் எல்லைகள் மூடப்பட்டதால் வடகொரியா தனிமைப்படுத்தப்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய அதிபர் கிம் ஜாங் உன் எதிர்பார்த்த அளவை விட வடகொரிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். பொருளாதார வீழ்ச்சி குறித்த பிரச்சினைகளை ஆய்வு செய்து அதை சரிசெய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், கடந்த ஆண்டில் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பினால் எல்லைகள் மூடப்பட்டதும், அதனால் சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் வணிகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டதுமே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் கூட்டத்தில் அதிபர் தெரிவித்தார். நாட்டின் புதிய பொருளாதார கொள்கையை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட